நீங்கள் உயிருடன் இருக்கும் போது உங்களை சவப்பட்டியில் போட்டு புதைத்து விட்டால் எப்படி இருக்கும்? இவ்வாறான ஒரு நிகழ்வானது உண்மையிலேயே நடந்திருக்கின்றது. 1800 காலப்பகுதியில் அமெரிக்காவில் ஒக்டோவியா என்ற பெண் உடல்நிலையானது சரியில்லாமல் கோமாக்கு போய் உயிரிழந்திருக்கிறார். ஒக்டோவியா இறந்த பிறகு அவங்களை சவப்பட்டியில் வைத்து அடக்கம் செய்து விட்டார்கள். சிறிது காலம் கழித்து ஒக்டோவியா இருந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் உடல்நிலை சரியில்லாமல் கோமாக்கு போய் இறந்து போறாங்க. இதனை பார்த்து அந்த ஊரில் இருக்கிற அனைத்து மக்களுமே பயப்படுகின்றனர். இதனை அடுத்து அங்கிருந்த மருத்துவர்கள் இவ்வாறு இறந்தவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை காத்திருந்தது. அது என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறு கோமாக்கு போய் இறந்தவர்கள் யாருமே உண்மையில் இறக்கவில்லை. அவர்களுக்கு ஸ்லீப்பிங் சிக்னஸ் என்ற நோய் இருந்திருக்கின்றது. இந்த நோய் பாதிக்கப்பட்ட நபர் கோமாக்கு சென்று சிறிது காலம் கழித்து தானாவே கோமாவில் இருந்து எழும்பி விடுவார். இது தெரியாமல் கோமாவில் இருந்த நிறைய பேரை இறந்து விட்டார்கள் என்று நினைத்து புதைத்து விட்டார்கள். ஒக்டோவியாவின் கணவர் ஒக்டோவியாவின் சவப்பட்டியை திறந்து பார்க்கும் பொழுது சவப்பட்டியின் நிறத்தால் கீறிய அடையாளம் ஒக்டோவியாவின் கையில் இருந்த தசைகள் கிழிந்து எலும்புகள் வெளியே வந்திருந்தது. இதன் மூலம் ஒக்டோவியா தான் உயிருடன் புதைக்கப்பட்ட முதல் நபர் என்று வரலாற்று பதிவாகியுள்ளது. இவ்வாறு உங்களை உயிருடன் புதைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே நாகப்பாம்புகளினுடைய தலையில நாகமணி இருக்கின்றதா? இதன் பின்னால் என்ன ரகசியம் இருக்கின்றது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த நாகமணி என்பது மக்களுடைய நம்பிக்கையை வைத்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடாகும். மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய சில நபர்கள் சில பாம்புகளை பிடித்து மோதிரத்தில் அழகுக்காக வைக்கக்கூடிய கற்களை பாம்பினுடைய தலையில கத்தியால் சிறிதாக வெட்டி அதனுள் அந்த கல்லை வைத்து சூப்பர் குழுவால் ஒட்டி விடுவார்கள். அதன் பின் மக்களுக்கு முன்னால் போகும் பொழுது பாம்பினுடைய தலையில கத்தியால வெட்டி அந்த மாணிக்க கல்லை பாம்புல இருந்து எடுத்த மாதிரி மக்களை ஏமாற்றுவார்கள். இதனை நம்பி பல லட்சம் செலவழித்து அந்த கல்லை வாங்கும் நபர்களும் நாகமாணிக்கத்தை நம்புகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.